குணங்குடி மஸ்தான் சாகிபு. குணங்குடி மஸ்தான் சாகிபு முதல் கேள்வி பாருங்க. மெய்ஞான ஒளி, மெய்ஞான ஒளி பாடலின் ஆசிரியர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. இந்த மஸ்தான் சாகிபு தான் மெய்ஞான ஒளி. மெய்ஞான ஒளினாலே மஸ்தான் சாகிபுன்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்ஞான ஒளி மஸ்தான் சாகிபு. ரெண்டாவது கேள்வி, ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் பாடல்கள் தான், இதை தந்தவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிப். குணங்குடி மஸ்தான், இந்த குணங்குடி மஸ்தான் சாகிப்பு பாடல்கள் எப்படி இருக்குன்னா, ஐம்பொறிகளையும் ஆசையையும் அடக்கி அறிவின் வழியில் வாழ வேண்டும்ங்கிறார். அறிவின் வழியில் வாழ வேண்டும், இந்த மாதிரி பாடல்களை தான் அந்த மஸ்தான் சாகிப்பு கொடுத்துருக்கிறார். குணங்குடி மஸ்தான் சாகிப்பு கொடுத்த பாடல். மூணாவது கேள்வி பாருங்க, குணங்குடி மஸ்தான் சாகிப்புவினுடைய இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு, மஸ்தான் சாகிப்பு சொல்கிறோம் இல்லையா, இந்த மஸ்தான் பேர் சுல்தான் அப்துல் காதர். இந்த மஸ்தான் பேர் சுல்தான் அப்துல் காதர். அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்க, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே, இப்பாடலின் ஆசிரியர் யார்? கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே, மெய்ஞான ஒளியே, அதுதான் இந்த இடத்துல மெய்ஞான ஒளினாலே மஸ்தான் சாகிப்பு, குணகுடி மஸ்தான் சாகிப்புன்னு சொல்லிட்டோம். அந்த மெய்ஞான ஒளியே பராபரமேன்ற பாடல் யாருதுன்னு கேட்டால் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தான். இந்த மஸ்தான் சாகிப்புன்னு வச்சிடணும், மெய்ஞான ஒளின்னு வந்தாலே மஸ்தான் சாகிப்புன்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க, இளம் வயதிலேயே மற்றும் ஐந்தாவது கேள்வி பாருங்க, இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் யார்னு கேட்கும்போது குணங்குடி மஸ்தான். இந்த மஸ்தான் முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் மஸ்தான், இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் குணங்குடி மஸ்தான். அடுத்தது ஆறாவது கேள்வி வந்து, சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா தவம் செய்கிறவர், தயம் இயற்றி ஞானம் பெற்ற அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. சதுரகிரி ஒன்று, புறாமலை, நாகமலை, புறாமலை, நாகமலை, சதுரகிரி முதலிய மலைப்பகுதிகள் வந்து தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் தான் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தாங்க. குணங்குடி மஸ்தான் சாகிப்பு, இந்த மூன்று மலைப்பகுதிகள் ஞாபகம் வச்சுக்கணும் தவம் செய்தாருன்னு. ஏழாவது கேள்வி வந்து, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு எந்தெந்த மலைப்பகுதியில் தவம் ஏற்றினார், ஞானம் பெற்றார்? ஒன்று சதுரகிரி, புறாமலை ரெண்டு, மூணாவது நாகமலை. இந்த மலைகள் எல்லாமே ஞானம் பெற்ற மலைகள். எட்டாவது கேள்வி வந்து பராபர கன்னி, எட்டாவது கேள்வி பாருங்க, பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி மூன்றாவதா, பராபர கன்னி ஃபஸ்ட்டு, எக்கால கன்னி ரெண்டாவது, மனோன்மணி கன்னி மூன்றாவது, நந்தீஸ்வர கன்னி நாலாவது முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தான். மெய்ஞான ஒளி என்னும் பாடல் எந்த நூல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? மெய்ஞான ஒளி என்னும் பாடல் குணங்குடியார் பாடற்கோவைங்கிற நூலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. குணங்குடியாருடைய பாடற்கோவைன்னு சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து தான் எடுத்திருக்காங்க மெய்ஞான ஒளிங்கிற பாடல். இதிலிருந்து குணங்குடி மஸ்தான் சாகிப்பை பற்றி ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் அதிகம்.